காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். கார்த்திகா, ராம்குமார், எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாருமே ஹெல்த்தியாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரொட்டீன் பிளாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து மணி வந்து ஒரு 9:30 போல் ஆகுது. ஸோ இப்போ தான் நான் வந்து பிளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரேஷனில் வாங்கி வச்ச கோதுமை நான் வந்து ஒரு 4 மாதம் நான் வந்து சேர்த்து தான் வச்சுருந்தேன். ஸோ ஒரு 4 கிலோ போல் இருக்குது. ஸோ அதை போல் இன்றைக்கி நம்ம வந்து ரேஷனில் கொடுத்து நம்ம அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ ரைஸ் மில்லில் நான் வந்து அரைக்கிறதுக்காக நான் வந்து கழுவி வந்து சுத்தம் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடிமேடாக வந்து நம்ம வீட் ஃப்ளவர் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறதை காட்டிலும் இந்த மாதிரி வந்து நம்ம ரேஷனில் போட்டதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நமக்கு அதில் இஷ்டம் இல்லை அப்படின்னாலும் கூட நம்ம வந்து வெளியே நம்ம வந்து ஸ்டோரில் வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறதா நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ரெடிமேடாக வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவில் வந்துட்டு வந்து வண்டு வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மாதிரி வந்து அந்த புளிச்ச ஸ்மெல் வந்து வரும். ஸோ அந்த ஃப்ளேயர் வந்து வராமல் இருக்கணுங்கிறதுக்கு நிறைய வந்து ப்ரிசர்வேஷன்லாம் வந்து நிறைய வந்து ஆட் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெமிக்கல் வைஸ் மாதிரி தான், நம்ம உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. ஸோ நம்ம சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சோம்பேறித்தனம் பார்க்காம இந்த மாதிரி நம்ம வந்து சுத்தம் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கும் நல்லது, நம்ம ஃபேமிலிக்கும் நல்லது. இல்லை இன்னொரு விஷயம் வந்து என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் நல்ல விஷயங்களை நம்மளால் வந்து சொல்லிக் கொடுக்க முடியும். இப்போ ஒரு நல்ல விஷயத்தை நம்மளே ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கும் இல்லை நமக்கு அடுத்து வர வாரிசுகளுக்கும் நம்மளால் எப்படி நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும்? ஸோ அவங்க நம்மளை விட இன்னும் வந்து அட்வான்ஸாக தான் போவாங்க. பட் அது வந்து ஹெல்த்துக்கு நல்லதே கிடையாது. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோதுமையை வந்து நல்லா கழுவிட்டுருக்கேன் இல்லையா. ஸோ கழுவி மேலே வந்து பார்த்திங்கன்னா மிதக்கும். ஸோ ஒரு சில தூசிலாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து மிதந்து வந்துடும். ஸோ அப்போ கையோடு நம்ம கழுவி எடுக்கிறது ரொம்ப நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒர் 3-4 times நான் வந்து கோதுமையை நல்லா வந்து கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு மொட்டை மாடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுத்தமான ஒரு காட்டன் கிளாத் வந்து விரிச்சிட்டு ஸோ நான் வந்து ஃபுல்லாக வந்து காய வச்சுக்க போகிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெயில் வந்து கொஞ்சம் நல்லாவே தான் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு ஒரு 2 நாள் எனக்கு வந்து காஞ்சா எனக்கு வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ அது நல்லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பதம் தெரியணும் அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த கோதுமை எடுத்து நீங்கள் வாயில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு வந்து அப்பளம் மாதிரி நல்லா வந்து கடிப்படும். ஸோ அந்த ஸ்டேஜ் நம்ம வந்து பார்த்துக்கலாம். எனக்கு இந்த கோதுமை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு குறைஞ்சது தாராளமாக 2 மாதம் எனக்கு வந்து வரும். ஸோ 2 மாதம் வரும் அப்படிங்கும்போது ஸோ நான் அதுக்குள்ளே 2 மாதம் நான் வந்து கோதுமை வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணிடுவேன். அப்புறம் பக்கத்தில் இருக்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கொடுத்துருவாங்க, ஒரு 2 கிலோ 1 கிலோ அந்த மாதிரி எனக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நான் காசு கொடுத்து வாங்கிட்டு ஸோ எனக்கு எந்தளவுக்கு தேவையோ நான் வந்து ரெடி பண்ணிக்குவேன். பட் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேட் வந்து மாவு நான் வந்து வாங்குறத வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிக்குவேன். ஸோ ரொம்ப எமர்ஜென்சி இல்லைன்னா எனக்கு வீட்டில் இருக்க மாவு பத்தலை, யாரோ கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து வெளியே வாங்கிப்பேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து வெளியே வாங்குறத அவாய்ட் பண்ணிக்குவேன். ஸோ கோதுமை ஃபுல்லாக வந்து காஞ்சிட்ருக்கட்டும். ஸோ இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் தான் வந்து வைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். என் அம்மா இன்றைக்கி வந்து ஊர்லேருந்து வராங்க. ஸோ சாம்பார் வச்சாங்க அப்படின்னா வெயிலில் இருந்து அவங்களுக்கு வரும்போது கொஞ்சம் வந்து தண்ணியாக சாப்பிடும்போது கொஞ்சம் அந்த டயர்ட்னஸ் இருக்காது. ஸோ அதுக்காக எனக்கு வந்து சாம்பார், கீரை பொரியல், அப்புறம் வந்து ரசம். ஸோ இதுதான் வந்து ஆஃப்டர்நூனுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம செடியில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து நிறைய வந்து காய்ச்சிருக்கு. ஸோ அதை தான் இன்றைக்கி வந்து நான் வந்து சாம்பாருக்கு வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம இந்த மாதிரி வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் காய்கறிகள் இல்லை வந்து கத்திரிக்காய், வெண்டைக்காய் இல்லைனா ஏதோ ஒன்று சின்ன சின்ன செடிகள் கூட நம்ம வந்து தாராளமாக நம்ம போட்டு வந்து வளர்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வல்லாரை கீரை தான். ஸோ அதை வந்து நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடியில் 2 இருந்தது. அப்புறம் நேபரை நான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க செடியில் ஒரு 2-3 இருந்ததுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதை நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ வல்லாரக்கீரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 இடத்துல நான் வந்து போட்டு விட்டுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு தாராளமாக வாரத்துக்கு ஒரு 2 டைம் எனக்கு வந்து ஓகே அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 குச்சி 15 குச்சி அவ்வளோதான் வந்து வச்சுருப்பாங்க. பட் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபாய் 30 ரூபாய் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இந்த வல்லாரக்கீரை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்டும் வந்து அந்தளவுக்கு இருக்குது. ஸோ அதனால் இந்த கீரோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக தான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி செலவுகளை கண்டிப்பாக நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்து போதும் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நான் வந்து கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இது ரெண்டும் நான் வந்து சேர்த்துக்குவேன். அப்படி இல்லைனா கத்திரிக்காவே அதிகமாக இருந்தது அப்படின்னா ஸோ அது ஒன்று போதும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணிக்குவேன்.
இன்னும் செடியில் வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு தண்டுக்கீரை இருக்குது, அப்புறம் வந்து புளிச்சக்கீரை இதெல்லாம் இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கீரை பறிச்சா கூட நமக்கு வந்து போதுமானதாக தான் இருக்கும். நம்ம கீரை செலவெல்லாம் நம்ம வந்து வெளியே வந்து வாங்குறதுக்கே தேவையில்லை. கீரைங்கிறது நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து உடம்புக்கு வந்து சேர்த்துக்கணும், அதுதான் நம்ம உடம்புக்கு வந்து நல்லதுன்னு நிறைய பேர் நம்ம வந்து சொல்கிறோம். ஆனாலும் நம்ம கீரை வந்து விலை போட்டு வாங்குற மாதிரி தான் நமக்கு இருக்குது. அதுவுமே வந்து சுத்தமாக இருக்குதா இல்லை எந்த மாதிரி இடத்துலலாம் இருக்குது அப்படின்லாம் நமக்கு வந்து தெரிகிறது இல்லை இல்லையா. இப்போ வந்து கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு நான் வந்து வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா காஃபி குடித்தா தான் எனக்கு வந்து வேலையே ஓடும் அப்படிங்கிற மாதிரி என்னோடய அடாப்ஷன் இருக்கும். ஸோ காஃபியை குடிச்சிட்டு நான் வந்து பருப்பு மட்டும் நான் வந்து வேக வச்சுட்டு போயிருந்தேன். ஸோ பருப்பு வெந்துட்டுருக்கட்டும், நம்ம காஃபி குடிச்சிட்டு வர கேப்பில் நம்ம வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கத்திரிக்காய் வந்து நான் கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஸோ ஒரு பூச்சி வந்து கூட இல்லை, பட் பூச்சி கத்திரிக்காய் வந்து இருந்தது அப்படின்னா அந்த செடி வந்து ரொம்ப சத்தாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அதுக்கு அந்த இலைத்தலையிலையோ இல்லைன்னா வந்து அந்த காய்கறியிலையோ இருக்கக்கூடிய அந்த சத்துக்களை உறிஞ்சிக்கிறதுக்காக தான் பூச்சிகள் வந்து வருது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட்டு நான் அடிக்கடி வந்து கொஞ்சம் அந்த சானிடைஸ்லாம் வந்து பண்ணுவேன். ஸோ வேப்பம் புண்ணாக்கு இல்லைன்னா வந்துட்டு வேப்பம் எண்ணெய் இதெல்லாம் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுவேன் எப்போயாவது ஒன்ஸ். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா செடிகளில் வந்து அதிகமாக வந்து பூச்சிலாம் இருக்காது. ஸோ கத்திரிக்காய் ஃபுல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். எனக்கு வந்து தாராளமாக வந்து அரை கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து எனக்கு வந்து கத்திரிக்காய் வந்து இருந்தது. ஏன்னா நெய்பரை நான் வந்து கத்திரிக்காய் கொஞ்சம் கொடுத்தாங்க. ஸோ அது போக ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2-3 கத்திரிக்காய் மட்டும் இருந்தது. ஸோ அதையும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம சாம்பார் வந்து தாளிச்சு விட்டுலாம். ஸோ சாம்பார் தாளிச்சுட்டு ஸோ அடுத்த என்ன வர்க்குங்கிறத நம்ம பார்க்கலாம். எப்பவும் போல் ஒரு கடாயை வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கடாயை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் இப்போதைக்கு வந்து எனக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. ஸோ எனக்கு ஃப்யூச்சரில் வந்து வேறு வாங்கணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் வந்து கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 வரமிளகாய் நான் வந்து கிள்ளி சேர்த்துக்கிறேன். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா சில நேரம் வந்து சாம்பார் பொடி அதிகமாக போடுற மாதிரி இருந்ததுன்னா வரமிளகாய் ஒன்றே ஒன்று சேர்த்துக்குவேன். ஸோ இன்றைக்கி வந்து சாம்பார் பொடி வந்து கொஞ்சம் சேர்த்து வைக்கணுங்கிறதுனால சாம்பார் பொடி அதிகம் பண்ணிவிட்டு ஸோ ஒரே ஒரு வரமிளகாய் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ சின்ன வெங்காயம் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன். நம்ம நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா சாம்பாராக இருக்கட்டும் இல்லைனா வந்து புளிக்குழம்பு எதாக இருந்தாலும் சரி நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. ஸோ இந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப நல்லது. நம்மளோட ஹேர் ஃபாலை ஃபுல்லாக நல்லா வந்து கண்ட்ரோல் பண்ணும். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ லைட்டாக வந்து மைய வதங்கணும். ஸோ வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கத்திரிக்காய் எனக்கு வந்து கிடைக்காது. ஸோ அது வந்து ரொம்ப ரேர் தான். பட் அம்மா வீட்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் கத்திரிக்காய் கிடைக்காது, பச்சை கலர் தான் கிடைக்கும். பட் நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்தோசைன்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் கத்திரிக்காய் வந்து நமக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேவையான அளவுக்கு நான் வந்து சாம்பார் பொடி நான் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இந்த சாம்பார் பொடியோடு சேர்த்து இந்த கத்திரிக்காய் வந்து லைட்டாக வந்து வதங்கினா போதும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த பச்சை வாசனை வந்து லைட்டாக போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஸோ லைட்டாக வந்து வதக்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பருப்பு தண்ணி தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ பருப்பு தண்ணியிலே வந்துட்டு காய்கள் வந்து வேகும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த கத்திரிக்காய் வந்து ஒரு அரைப்பதம் அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து பருப்பு நான் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ ஒன்றும் பாதியமாக நான் வந்து கடைஞ்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம வந்து சில நேரங்களில் நம்ம சேர்க்கும்போது ஸோ அந்த பருப்பு வந்து கடிபடும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் எங்கள் வீட்டில் இந்த டேஸ்ட்டில் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட்க்கு பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி டேஸ்ட் வைக்கிறது. பட் இதிலே கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றணும் அப்படின்னா இந்த டேஸ்ட் வந்து அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அம்மா வந்து பொதுவாகவே வந்து எந்த குழம்பாக எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் தண்ணி ஃபார்மில் இருக்கிற மாதிரி தான் எடுத்துக்குவாங்க. இப்போ வந்து அந்த பருப்பு வந்து லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து புளி தண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அந்த சாம்பார் வர்க்கு வந்து முடிஞ்சது. ஸோ இந்த பக்கம் நம்ம வந்து கீரை வந்து பொரியல் வந்து பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஒரு பேன் வச்சுருக்கேன். ஸோ பேன் வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் அளவாக தான் நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சேர்த்துட்டு ஸோ சின்ன வெங்காயம் ஒரு 2 வரமிளகாய் நான் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கட்டும். ஸோ இது வந்து கொஞ்சம் கோல்டன் கலரில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கீரை சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம் வந்து லைட்டாக நல்லா வதங்கட்டும்.
ஸோ ஒரு மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்து வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கீரை வந்து சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா பசலைக்கீரையும் வல்லாரக்கீரையும் நான் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ கொடி வல்லாறு கிடையாது, செடி வல்லாரை. ஸோ ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் அந்த வல்லாரை நான் வந்து சேர்த்துருக்கேன். சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடி வல்லாரை வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்கும், ரொம்ப ஈஸியாக வந்து கிடைக்கும். பட் இது வந்து ஒரு சில இடங்களில் வந்து கிடைக்காது. கீரை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக வந்து வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ தேவையான அளவுக்கு, நம்ம டேஸ்ட்டுக்கு வந்து எந்தளவுக்கு உப்பு தேவையோ அந்தளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு லிட் போட்டு மூடிக்கலாம். நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து நல்லா வந்து ட்ரை ஆகணும். ஸோ இந்த கீரையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சமாக வந்து வரும். ஸோ அதனால் நம்ம லைட்டாக ஊற்றுற தண்ணியும் அந்த கீரையிலேருந்து வர தண்ணியுமே வந்து இதுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். கீரையை வந்துட்டு நல்லா வந்து ட்ரை பண்ணிடலாம். ஸோ நல்லா ட்ரையாகிற அளவுக்கு நான் அதை வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஸோ ஃபைனலாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்காய் பூ நான் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ தேவையான அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துட்டு நம்ம வந்து இறக்கிக்கலாம். பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முட்டை கூட இந்த கீரையில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை தான் நான் வந்து செய்கிறேன். ஸோ சனிக்கிழமை நான் வந்து பார்த்திங்கன்னா முட்டை நாங்கள் வந்து எடுத்துக்க மாட்டோம். ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்து முட்டைக்கு பதிலாக நான் வந்து தேங்காய் பூனை வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா எனக்கு வந்து ஒர்க் முடிஞ்சது. ஸோ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு, கீரை ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரசம் வந்து தழைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா எனக்கு இந்த ரசம் வேலையும் எனக்கு வந்து முடிஞ்சது. ஸோ அவ்வளோதான், சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கீரை பொரியல் இருக்குது, ரசம் வந்து முடிஞ்சது. ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் எல்லாமே எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ மாடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து கம்போஸ்ட்லாம் போட்டு வைக்கிறதுக்காக ஒரு தொட்டி வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம மாடி தோட்டம் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம வீட்டிலே நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து கம்போஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வந்து வேஸ்ட்டாக வந்து காய்கறிகள்லாம் நிறையா இருக்கும். ஸோ நம்ம வெங்காயத்தோல் பூண்டுத்தோலெல்லாம் டெய்லியும் கண்டிப்பாக நம்ம வந்து உரிப்போம் இல்லையா. இல்லைனா நம்ம பக்கத்தில் வந்து காய்கறி கடையில் சொல்லி வச்சோம் அப்படின்னா கூட நம்ம வந்து வேஸ்ட்டு வந்து வாங்கிக்கலாம். பட் எனக்கு வந்து நான் வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எனக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஒரு ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு அப்புறம் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா மக்கி நல்லா ட்ரை கம்போஸ்ட்டாக நமக்கு வந்து கிடைக்கும். செடிகளுக்கு வந்து நல்லா வந்து அது வந்து ஒரு சத்து. ஸோ அதெல்லாம் நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ மாடியில் போய் எல்லாத்தையும் போட்டுட்டு வந்தாச்சு. இப்போ வந்து கையோடு நம்ம வந்து பாத்திரம் எல்லாத்தையும் நம்ம வந்து விளக்கி வச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து ஆஃப்டர்நூன் ஒர்க் வந்து எனக்கு வந்து முடிஞ்சிடும். நம்ம கையோடு வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தெலாம் நம்ம வந்து சேர்த்து வைக்காமல் நம்ம கையோடு வந்து விளக்கி சுத்தம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சிங்கில் நிறைய வந்து பாத்திரம் சேராது. ஸோ பொதுவாகவே ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க, ஸோ நம்ம சிங்கில் வந்து எந்தளவுக்கு பாத்திரம் நம்ம சேர்த்து வைக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து தரித்திரம் நம்ம வீட்டில் வந்து குடியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம சிங்கில் பாத்திரம் சேர்த்து வைக்கிற ஒரு பழக்கம் மட்டும் நமக்கு நல்ல விஷயம் கிடையாது. பாத்திரத்தில் விளக்கி வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து மதியானம் வந்து மளிகை ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த மந்த்துக்கு தேவையான மளிகை ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது ஃபுல்லாத்தையும் நான் எடுத்து வெளியே வச்சுட்டு ஸோ பில்லில் இருக்கிறதுக்கும் ஸோ அந்த பொருளுக்கும் நான் சரியா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபீஸ் தான். நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபீஸ்க்கு மட்டும்தான் நான் வந்து பிளான் பண்ணுவேன். ஸோ அதையும் தாண்டி அப்படின்னா ஒரு 500 கிட்ட எனக்கு வந்து போகும். பட் அதையுமே வந்து பார்த்திங்கன்னா மாதம் வந்து ஒரு 20 தேதி வரைக்கும் தான் நான் அந்த 1000 ரூபீஸ்க்குள்ள நான் வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு நினப்பேன். பட் அந்த லாஸ்ட் ஒரு 10 டேஸ்க்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 500 எக்ஸஸாக போனால் ஓகே. பட் டோட்டலாக என்னோடய பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 1600க்குள்ளேருந்து ஒரு 800 அந்த மாதிரி தான் நான் வந்து பிளான் பண்ணிக்குவேன். நம்ம சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளான் பண்ணி ஸோ சரியான அளவில் நம்ம இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து லைஃப்பில் நம்ம நினச்ச இடத்துக்கு போக முடியும். நம்மளை கஞ்சோன்னு சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம், தப்பே கிடையாது. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கரெக்டு. பட் நம்ம சூழ்நிலை நமக்கு தான் தெரியும் இல்லையா. ஸோ இதெல்லாம் நான் ரெடி பண்ணுறதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்து லஞ்சுக்கு வந்து வந்துட்டாங்க. ஸோ சாம்பார் அப்புறம் வந்து கீரை ரசம். ஸோ சூப்பராக வந்து லன்ச் வந்து முடிச்சிட்டேன். ஓகே கைஸ், இந்த வளாக் வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. மணக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கார்த்திகா ராம்குமார். தேங்க்யூ, பை பாய்.